Hello everyone, MC Thamizharasan here from Chennai One Professionals, event MC, MC trainer, MC manager and founder of Chennai One Professionals and Chennai Event MC. So today we had a get together party at Hotel Jai Pushpam and I'm very happy and elated. I'm a different co-host, Kavitha Srinivasan. That was a last minute decision. It's a family event. And she asked Kavitha, first of all, thanks for that Kavitha. And this is our first event, my first event with Kavitha, hosting together. I really loved hosting it. First, I want Kavitha to share her experience how the event went today. Yeah, hi, the event went really great. This is the first time I'm hosting an event with Tamil. So Tamil host pani paathirukke and CE kaga nere events host panirukke, but this is the first time I'm hosting along with Tamil and he is a wonderful co-host and the event went really good and the feedback from the audience and the client was really, really awesome and I'm happy hosting with Tamil. Thank you, Kavitha. And first of all, thanks to my client, Mr. Kumarasamy, who is now in Delhi. Unfortunately, our matte ni attend manle. But last 1.5 months, I got coordinate panni in the event on this successful naarthi kudare. And engalude innor client manavan sir. Nalla irundhuchu. Adanal thirumba rendavathu oru pari. Thank you, sir. Thank you. Thank you, everyone. And engalude thalaivar andha paathina nalla oru energetic crowd. Thank you, sir. Romba nandri. Okay, I'll share the link. So, if I the co-hosting concept pathi solana appadina na nariya client na solra vishayangal enna appadina or MC ku badal rendu MC neenga use panumbodhu nariya advantage irukku stage la irukka lag vandu avoid panmudiyum first thing or MC edhavadhu ena nariya nerathula vandu ungalku agenda mari pogum appadi vandu stage la vandu or anchor vandu stage vandu occupy pannittu second anchor veliya vandu ungala vandu coordinate pannittu engayume or lag illama eduthu poga mudiyum adha taandi na nariya vishayangal enna pannalam appadina லைக் ரெண்டு பேர் வந்து ஒருத்தருத்தர் கால வாரிக்க முடியும் கலாய்ச்சிக்க முடியும் அதே மாதிரி ரெண்டு டீமாக பிரிக்கும் போது இவங்க என் டீம் அவங்க உன் டீம் சொல்லிட்டு நம்ம பிரிச்சிக்க முடியும் அதனால வந்து ஒரு எம்சியை தாண்டி சில இவெண்ட்டுக்கு ஒரு எம்சியே போதும் பட் மோஸ்ட் ஆஃப் இவெண்ட்ஸ் ரெண்டு எம்சி வைக்கும்போது தட் வில் ஆட் மோர் கலர்ஸ் மோர் ஃப்ளேவர்ஸ் டு இவெண்ட் இவெண்ட் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அதுதான் நான் எப்பவுமே நான் சொல்கிற விஷயம் ரெண்டு எம்சி வைக்கும்போது ஸோ இஃப் யார் கிளைண்ட் ஆர் அன் இவெண்ட் மேனேஜர் ரெண்டு எம்சி நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்படும் போது காண்டாக்ட் தி எம்சி இன்னொரு எம்சி அவங்களுக்கு கவுண்டர் பார்ட் இருக்காங்களா கோர்ஸ் இருக்காங்களா இல்லை வச்சா எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்லி கேளுங்க மோஸ்ட் ஆஃப் எம்சிஸ் ஆர் வெரி ஃப்ளெக்சிபிள் அவங்க சிங்கிள் எம்சியாக சார்ஜ் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேராக பண்ணும்போது ஏர் ஃப்ளெக்சிபிள் வித் த பட்ஜெட்டாக ரெண்டாவது ஒன் மோர் திங் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இஸ் நிறைய பேர் என்ன கேட்பாங்க நீங்கள் என்ன நந்தினியும் நீங்கள் மட்டும் தான் கோஹோஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அதை நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வி ஆர் ரெடி டு கோஹோஸ் வித் அதர் ஃபீமேல் எம்சி நான் என்ன பொறுத்தவரைக்கும் அதர் ஃபீமேல் எம்சி நந்தினி பொறுத்த வரைக்கும் அதர் மேல் எம்சிஸ் ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி வந்து நான் கவிதா கூட ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் தென் ஐ ஹவ் கோஹோஸ்ட் வித் லாட் அதர் ஃபீமேல் எம்சிஸ் ஆஸ் வெல் அதே மாதிரி தான் நந்தினியும் சரி மற்ற மேல் எம்சிஸ் கூட பண்ணியிருக்காங்க ஷி இஸ் ஆல்சோ ஓப்பன் டு ஹோஸ்ட் இட் அந்த வகையில் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அண்ட் யூ வாண்ட் டு கோஹோஸ்ட் வித் அஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198 அண்ட் கேன் காண்டாக்ட் நந்தினி ஆன் 8610257395 அதே மாதிரி கவிதா இஸ் ஆல்சோ ரெடி டு கோஹோஸ்ட் வித் அதர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் ஹர் டெஃபினெட்லி யூ கேன் பிங் மீ அண்ட் ஐ வில் ஷேர் வித் யூ கவிதாஸ் நம்பர் அண்ட் நீங்கள் ஒரு மேல் எம்சியாக இருக்கீங்க அவங்க கூட ஹோஸ்ட் பண்ணனாலும் ஷீ இஸ் ரெடி டு கோஹோஸ்ட் வித் அதர்ஸ் ஏன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆஸ் ஐ செட் தி ரீசன்ஸ் கிளைண்ட்டுக்கு வந்து நம்மளால் அடுத்த லெவலுக்கு அந்த இவெண்ட் எடுத்துகிட்டு போக முடியும்னா கோஹோஸ்ட் கான்செப்ட் எடுத்துகிட்டு வரலாம் டெஃபினெட்லி தட் வில் ஆட் மோர் வேல்யூ டு தி இவெண்ட் So with that, I would like to wind up this live, but that will not be fair if I wind up the live without giving it to my trainees. So Rakesh and Vijay, so I want them to share their experience. What are you doing? How did you coach? Hello everyone. I'm going to come to the training event. I'm going to come to the training event. I'm going to come to the table games. Connect. Plus, I'm going to come to the games. I'm going to come to the games. So 10 minutes, I'm going to come to the opportunity. I'm going to come to Tamil. Thanks. ஸோ இதுலேருந்து லேர்னிங் வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் கற்றுக்குவேன் ஸோ அப்புறம் ஸ்கோரிங் அந்த பண்ணுறேன் ஸோ வெரி தேங்க்யூ டு சென்னை இவன் எம்சிஸ் அண்ட் சென்னை இவன் ப்ரொஃபஷனல்ஸ் ஓவர் டு விஜய் இருக்குது ஏஞ்சி ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேசுகிறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் விஜய் ஸோ எவ்வளவு நான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வந்துருப்பீங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அவர் வந்து யூடியூப்பில் வந்து அவர் ஸ்பீச் கேட்டு தான் வந்து அவர் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ பயங்கரமாக வந்து நீங்கள் பயங்கரமாக நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஸோ ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் வந்து இங்கே வந்து எல்லாருக்குமே நடத்துனார் ஸோ அதுவே வந்து பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷத்து வந்து கொண்டாடுற விதமாக தான் இந்த வந்து விழா வந்து வச்சுருந்தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் அவர்கள் வந்து ஏகப்பட்ட கேம்ஸ்
வந்து சொல்லிக் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து என்ஜாய் பண்ண வச்சாரு. ஸோ இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தமிழ் கூட சேர்ந்து. தேங்க்யூ. அண்ட் தெர் வாஸ் ஒன் மோர் ட்ரெயினி அவர்ஸ் அரவிந்தன் தார், அவர் கிளம்பிட்டாருங்க லேட் ஆனதுனால. அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் டு வாட்ச் திஸ் லைவ் ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் டு கவிதா அண்ட் தேங்க்ஸ் டு நந்தினி இந்த ஒரு காம்பினேஷன் இன்னைக்கு உருவாக்கி கொடுத்ததுக்காக. அண்ட் அகெயின் தேங்க்ஸ் அவர் கிளைண்ட்ஸ் ஹூஆர் வெரி சப்போர்ட்டிவ். இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் பற்றி சொன்ன அப்படின்னா இட் வாஸ் லைக் 300+. பட் எல்லாருமே ரொம்ப உற்சாகத்தோட, ஏன்னா வழக்கமாக பெரிய ஆடியன்ஸ் இருக்கும்போது அது ஒரு 5 பேர் 10 பேர் தான் வருவாங்க விளையாட கூப்பிட்டா, நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு என்னடா வரலேன். பட் இன்னைக்கு எந்த கேம் கூப்பிட்டாலும் சரி எல்லாமே ஒரு ஓவர் ஃப்ளோயிங் ஆடியன்ஸ் தான் அதிகமாக வந்தாங்க. இட் கெப் த எனர்ஜி லெவல் டு தி மேக்ஸிமம். நாங்கள் ஒரு 10:30 ஆரம்பித்து ஒரு 1:30 1:45 இருக்கும், 12:30 பசி எடுக்குது நல்லானு சொல்லுவாங்க. பட் 1:30 1:45 வரைக்கும் இருந்து விளையாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு போது ஐ எம் வி ஆர் தேங்க்ஃபுல் டு அவர் கிளைண்ட்ஸ். லேடிஸ் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணால் வந்து லேடிஸ் வந்து முன்னே வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுவே ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில கேம்ஸ்லாம் இந்த ஆடியன்ஸ்க்கு செட் ஆகாமல் நான் கொஞ்சம் டவுட்டில் குவெஸ்டனில் இருந்தேன். பட் ஆனால் இந்த எல்லா ஆடியன்ஸுக்குமே ஒரு சில கேம்ஸ்லாம் அவங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு எப்படி நம்ம ஹோஸ்டிங் பண்ணுறதுலே அந்த கேமை எந்தளவுக்கு இன்ட்ராக்டிவாக கொண்டு போக முடியும் அப்படின்றது நல்லா கற்றுக்கிட்டேன். உலக போகிற கேம் சொல்ல போனால் நாங்கள் வேறு ஒரு பலூன் பஸ்ட் கேம் பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்கு வந்து வேறு கேமுக்கு பிளான் பண்ணிட்டு கூட ஒரு பிளான் பண்ணி இந்த ஆடியன்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல லேர்னிங்காக இருக்குது. அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் வந்து டான்ஸ் ஆடினாங்க, அதுதான் ரொம்ப மறக்கவே முடியாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் அவங்களுக்கு ஒரு 80-90 ஏஜஸ் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளு மாட்டு உலமா பாட்டு ஆடினாங்க, ஸோ அது வந்து மறக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு அவங்க ஈவெண்ட் என்ஜாய் பண்ணாங்கிறது அந்த அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு. எஸ் ரைட்லி பாயிண்டட் அவுட். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், நிறைய ஈவெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு பீக் போகும். மோஸ்ட்லி பர்த்டே பார்ட்டிஸ் நாங்கள் பண்ணுவோம், நல்லா முடிஞ்சிருக்கும். பட் அது தாண்டி அது அடுத்த லெவல் 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 5-10 minutes எஸ்பெஷலி இது டான்ஸ் ஃப்ளோராக இருக்கும் இல்லைனா அவங்கள பேச வைக்கதாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் எம்சிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே இதோட நம்ம ஒர்க் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காம வாட் இஸ் த பெஸ்ட் ஐ கேன் கிவ் அப்படின்னு சொல்லும்போது அந்த வகையில் வேறு வேறு காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் அவுட், சம்டைம் டசன்ட் ஒர்க் அவுட், பட் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் தெரியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் நாங்கள் ட்ரை பண்ணது ஆக்சுவலாக கடைசியாக கிஃப்ட்ஸ் நிறைய இருக்குது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்டர்ஸ்க்கு மென்னுக்கு கேம் வைக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் எல்லாருமே ஏஜ் பீப்பிளாக வந்தாங்க. ஸோ எனக்கு யோசிச்சு அவங்களுக்கு அந்த கேம் வைக்கிறது டான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டேன். முதல்ல கொஞ்சம் யோசிச்சா வந்தாங்க, பட் சாங் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு இன்னோவிஷன் இல்லாமல் ஆட ஆரம்பிச்சாங்க. கடைசியாக டெஸ்ட் பண்ணல் கொடுக்கும்போது எல்லாருமே சொன்ன விஷயம் அதை எங்கள் தலைவர் ஆடினார் இவர் ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு தட் ஹஸ் பிகம் அ கிரேட் மெமரி ஃபார் தேம். ஸோ எம்சிஸ் நெவர் கிவ் அப். உங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த ஆள் விட்டு நகர்ற வரைக்கும் உங்களால் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுங்க, கண்டிப்பாக அந்த கிளைண்ட்ஸ் உங்களை மறக்க மாட்டாங்க. அண்ட் மோர் வி ஆர் தி மெமரி கிரியேட்டர்ஸ். ஓட ஐ ஆல்வேஸ் ஏ எம்சின்றது மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ்ன்றதை தாண்டி ஐ ஆல்வேஸ் ஏ மெமரி கிரியேட்டர்ஸ். நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ மெமரி கிரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். தட் இஸ் த பெஸ்ட் திங் வி கேன் டூ ஆஸ் எ பர்ஃபார்மர் அண்ட் அன் எம்சி. எனிதிங் எல்ஸ் டு பி ஷேர்? Thank you so much. Please keep supporting us. Once again, Vijay. The video, மறக்காம வந்து தமிழ் அவர்கள் கால் பண்ணுங்க. சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. Thank you, thank you for the compliment, Vijay. And thank you everyone once again. Have a wonderful Sunday. நல்லா ரிலாக்ஸ் சண்டே. நாங்கள் இங்கே அடுத்த ஈவெண்ட்டை கிளம்பிட்டு இருக்கோம். I people வீட்லேயோ சரி நீங்கள் பீச் பண்ணி எங்கேருந்தாலும் சரி. Have a wonderful relaxed Sunday with your family. Tata, bye-bye. We are signing off here. Bye-bye.